இதழ் வானொலி வழங்கும் நலம் தரும் சொல் வழங்குகின்றார் தமிழ்நாடு தருமபுரி மாவட்டத்தில் இருந்து திரு பாலாஜி ஷர்மா அன்பு நேயர்களுக்கு அருமை வணக்கம் எல்லா பிரச்சனைகளையும் நான் சமாளிக்க வேண்டியிருக்கிறது இந்த ஆட்சியின் பெரிய பொறுப்புகளெல்லாம் என் தலைமேல் உள்ளது இவற்றையெல்லாம் சமாளித்து நான் வெற்றிகரமாகத்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் நான் மிகுந்த கவலையோடு இருக்கின்றேன் ஞானியே எனக்கு வழி கூறுங்கள் என்று ஒரு மன்னர் ஞானியிடம் வழி கேட்டார் ஞானி சொல்கிறார் ஏன் உனக்கு கவலை நான் வரும் வழியிலே மக்களை விசாரித்தேன் மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றாய் கள்வர் பயமில்லை இல்லை விவசாயம் விவசாய பெருமக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் நாடு மிக செழிப்பாக சிறப்பாக ஒரு நல்ல செங்கோல் ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கின்றது ஏன் உனக்கு பிரச்சனை என்ன கவலை என்றார் இல்லை நான் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு வருகின்றேன் என்பதை நான் உணர்கிறேன் ஆனாலும் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று தெரிகிறது நான் யாரிடமாவது ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு இங்கிருந்து செல்லுகின்றேன் என்று அரசன் பேசுகிறார் உடனே ஞானி சொல்லுகிறார் அப்படியா ஒன்று செய் இந்த நொடியிலிருந்து இந்த ஆட்சி பொறுப்பை என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிட்டு கிளம்பு ஆனால் நீ என்ன வேலை செய்யப் போகிறாய் அடுத்து ஞானி கேட்க மன்னர் சொல்லுகிறார் எனக்கு தெரிந்ததெல்லாம் ஏதாவது ஒரு கூலி வேலை செய்கிறேன் விடுங்கள் இல்லை ஒன்று செய் உனக்கு தெரிந்த ஒரே வேலை சிறப்பாக ஆட்சியை நடத்தியது இவ்வளவு காலம் அந்த வேலையை என்னிடம் செய் நான் மன்னராக இருக்கிறேன் நீ எனக்கு வேலைக்காரனாக அல்லது பிரதிநிதியாக இந்த நாட்டை ஆட்சியை நிர்வகிக்க வேண்டும் ஆனால் நீ மன்னன் அல்ல என்பதை உணர் ஆஹா மெத்த மகிழ்ச்சி இப்பொழுதே நான் என்னுடைய வேலையை தொடங்குகிறேன் என்று மன்னர் கூறுகிறார் ஆனால் ஞானி சொல்கிறார் நீ ஆட்சி பொறுப்பை ஏற்று சிறப்பாக நிர்வாகம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த சிம்மாசனம் உனதல்ல அதாவது நீ மன்னன் அல்ல ஒரு வேலைக்காரன் நானோ இங்கிருந்து கிளம்பி காசியாத்திரை யாத்திரை முடித்துவிட்டு வரும் வரை ஒரு வருடம் ஆகும் அதுவரை நீ ஆட்சி பொறுப்பை ஏற்று நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆக இப்பொழுது மன்னன் மன்னனாக இல்லை ஆனால் அதே பணிகள் தொடர்கின்றன ஒரு வருடம் ஆகிறது ஒரு வருடம் கழித்து ஞானி வருகிறார் மக்களையெல்லாம் விசாரித்துக்கொண்டு உள்ளே அரண்மனையில் நுழைகிறார் மன்னா எப்படி இருக்கிறாய் நிர்வாகம் எப்படி இருக்கிறது நிர்வாகம் எப்பொழுதும் போல் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறேன் அப்படியா அது சரி நான் மக்களையும் விசாரித்து விட்டேன் நிர்வாகம் நன்றாக இருக்கிறது ஆனால் நீ இப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதாக உன்னுடைய முகக் குறிப்புகள் காற்றுகின்றனவே ஆம் நான் அப்பொழுது அவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்தாலும் மன்னனாக இருந்த பொழுது எனக்கு கவலைகள் சூழ்ந்தது என்னால் தொடர்ந்து இயங்க முடியவில்லை ஆனால் இப்பொழுது நான் மகிழ்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன் காரணம் தெரியவில்லை நீங்கள் விளக்குங்கள் என்று கேட்கிறார் மன்னர் அதற்கு ஞானி சொல்லுகிறார் ஒன்றுமில்லை நீ அப்பொழுது பொறுப்புகளையெல்லாம் தலையில் வைத்துக்கொண்டு தலையில் பாரம் சூழ்ந்து கொண்டிருப்பதாக உணர்ந்தாய் இதே நிர்வாகம் இதே பணிகள் இதே செம்மையாக செயல்படுத்தக்கூடிய உன்னுடைய திறம் அப்பொழுதும் இருந்தது ஆனால் இவ்வளவு பொறுப்புகள் இருக்கின்றனவே இது எப்படி முடிக்கப் போகிறோம் என்று கவலையுற்றாய் அதுபோக நீ நிர்வாகத்திற்காக பிரித்த மந்திரிகள் எல்லாம் சிறப்பாக செயல்படுகிறார்களா என்பதை நுணுகி கவனிப்பதோடு நின்றுவிடாமல் அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஒவ்வொரு பணிகளிலும் நீயே மூக்கை நுழைத்து செயல்பட்டாய் ஒருவரிடம் நிர்வாகத்தை ஒப்படைத்து விட்டால் அவர்கள் சிறப்பாக செய்யும் வரை பார்க்க வேண்டும் வேலை சரியாக இல்லை என்றால் அப்பொழுது கேட்க வேண்டும் ஆனால் நீயே இறங்கி அவர்களையும் செய்ய விடாமல் நீ அதில் ஒவ்வொன்றிலும் நுழைந்து நுழைந்து செய்தாய் பார்த்தாயா அதனால் கவலைகளும் பாரங்களும் சூழ்ந்தன எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை பாரமாக கருதாமல் ஒரு வேலைக்காரனைப் போன்று மகிழ்ச்சியாக துள்ளலாக அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதை நீயே இரண்டு இடங்களிலும் நின்று பார்த்து தெரிந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதுதான் வித்தியாசம் ஆக நீ தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் ஒன்றுமில்லை நீ மனதை மாற்ற வேண்டும் உன்னுடைய மனதில் ஒரு வேலை பாரமாக நினைக்க ஆரம்பித்து விட்டால் அந்த வேலையானது மிகவும் பாரமாக ஆகி அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியாமல் போகும் ஆனால் இப்பொழுது நீ அதை பாரமாக கருதாமல் நான் ஒரு பணியாளன் அவ்வளவே இந்த பொறுப்புகளுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை இந்த பொறுப்புகளுக்கு ஞானி சம்பந்தப்பட்டவர் என்று நினைத்தாய் இப்பொழுது வெற்றி கண்டிருக்கிறாய் அதாவது மகிழ்ச்சி என்கின்ற வெற்றியை பெற்றிருக்கிறாய் அதனால் நாம் செய்யும் வேலைகளில் மகிழ்ச்சியோடு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பணிகளை பாரமாக கருதாமல் ஆசையாக ஆவலாக எடுத்துக்கொண்டு செய்தோமானால் அவையெல்லாம் மகிழ்ச்சிகரமான பணிகளாக இருக்கும் அதே சமயம் வெற்றியையும் அள்ளித்தரும் நன்றி ஊடகமாக